ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல WWE இருக்கிறதே அதிக எண்ணிக்கையிலான டைட்டில்ஸை வின் பண்ண ஒரு ரெஸ்லரை பத்தி தான் பார்க்க போறோம். WWE அதிக சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண ரெஸ்லர் யாருன்னா த ரேட்டட் ஆர் சூப்பர் ஸ்டார் எஜ் தான். எஜ்ஜோட உண்மையான நேம் ஆடம் ஜோசப் கோப்லாண்ட். எஜ் வந்துட்டு 1992 இருந்து 2011 வரை ரெசில் பண்ணியிருக்காரு. 2011 எஜ்ஜுக்கு ஏற்பட்ட நெக்யூஞ்சரி காரணமா எஜ் ரிட்டையர்ட் ஆனாரு. இதுக்கப்புறமா இப்ப ரீசெண்டா 2020 ராயல் ரம்பிள் எஜ் ரிட்டர்ன் ஆகி ராண்டி ஓட்டன் கூட பெரிய ஃபியூடா ஸ்டார்ட் பண்ணி கடைசியா ராண்டி ஓட்டன் கிட்ட பண்டு கிக் வாங்கி திரும்பவும் இன்ஜுரியால ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப வீட்டுல எஜ் ரெஸ்லிங்ல டெபியூட் ஆன வருஷம் 1992 வருஷம் ஜூலை மாசம் 1st. எஜ் வந்துட்டு 2011 இன்ஜுரி முன்னாடி மொத்தமா 19 வருஷம் ரெஸ்ல் பண்ணி WWE இருந்தாரு. அந்த 19 வருஷத்திலேயே WWE ஹிஸ்டரியிலேயே அதிக சாம்பியன்ஷிப்ஸ் வின் பண்ண ஒரு ரெஸ்லரா எஜ் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து அடைஞ்சிருக்காரு. இப்ப நாம எஜ் பண்ணியிருக்கிற எல்லா சாதனைகளையும் பத்தி பார்க்கலாம். எஜ் வந்துட்டு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்ப மொத்தமா 7 தடவை வின் பண்ணியிருக்காரு. WWE சாம்பியன்ஷிப், அதாவது WWE இருக்கிற மிகப்பெரிய டைட்டிலான WWE சாம்பியன்ஷிப்ப 4 தடவை வின் பண்ணியிருக்காரு. அப்புறமா இன்டர் கண்டினென்டல் சாம்பியன்ஷிப் IC டைட்டில 5 தடவையும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் டைட்டில ஒரு தடவை வின் பண்ணியிருக்காரு. இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் டைட்டில் வந்துட்டு நம்ம இப்ப WWE இருக்கிற நார்மல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டைட்டில் கிடையாது, இது வந்துட்டு WCW இருந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் பழைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் டைட்டில். WWF வேர்ல்டு டேக் டீம் சாம்பியன்ஷிப் 12 தடவை வின் பண்ணியிருக்காரு. ரெஸ்லிங் WWE ரெஸ்லிங் ஹிஸ்டரியிலே அதிக தடவை டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண ரெஸ்லர் எஜ் தான். இதுக்கப்புறமா WWE டேக் டீம் சாம்பியன்ஷிப்பையும் 2 தடவை வின் பண்ணியிருக்காரு. எஜ் வந்து WWE-ஓட 14th ட்ரிபிள் கிரவுன் சாம்பியன், அதாவது வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப், யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப், இன்டர் கண்டினென்டல் சாம்பியன்ஷிப், 3 வின் பண்ற சாம்பியன் அது வந்து ட்ரிபிள் கிரவுன் சாம்பியன் சொல்லுவாங்க. இந்த லிஸ்ட்ல எஜ் வந்துட்டு 14th ட்ரிபிள் கிரவுன் சாம்பியன் ஆகியிருக்காரு. இது தவிர எஜ் வந்துட்டு 7th கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன். கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன்னா WWE-ல அவைலபிளா இருக்கிற எல்லா டைட்டிலையும் வின் பண்ணாதான் அவங்க வந்து கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆக முடியும். ஸோ எஜ் வந்துட்டு WWE-ல இருக்கிற வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப், WWE சாம்பியன்ஷிப், இன்டர்கண்டினல் சாம்பியன்ஷிப், யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப், டேக் டீம் சாம்பியன்ஷிப்னு எல்லா சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணி WWE வரலாற்றோட 7th கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனா இருக்காரு எஜ் வந்து. இது போக அவர் நிறைய சாதனைகளை பண்ணியிருக்காரு. குறிப்பா 2001 கிங் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணியிருக்காரு. 2005 மணி இந்த பேங்கை வின் பண்ணாரு. மணி இந்த பேங்கை வந்துட்டு 2 தடவை வின் பண்ண ஒரே ரெஸ்லர் எஜ் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் மணி இந்த பேங்கை 2005 டோர்னமெண்ட்ல வின் பண்ணிட்டு அடுத்து இன்னொரு மணி இந்த பேங்கை மிஸ்டர் கனடிட்ட இருந்து வாங்குவார். எப்படின்னா மிஸ்டர் கனடி ரசமேனி, ஒரு ரசமேனியால வின் பண்ணி மணி இந்த பேங்கை வாங்கி வச்சிருப்பாரு. அவருக்கும் எஜ்ஜுக்கும் அப்புறமா மணி இந்த சாம்பியன் மணி இந்த பேங்க்கான ஒரு மேட்ச் நடக்கும். இதுல எஜ் மிஸ்டர் கனடிய தோக்கடிச்சு மணி இந்த பேங்க வின் பண்ணிருப்பாரு. ஸோ 2 மணி இந்த பேங்க வின் பண்ண ஒரே ரெஸ்லர் எஜ் அப்புறம் CM பங்கும் 2 வாட்டி மணி இந்த பேங்க வின் பண்ணிருக்காரு. எஜ் 2010 ராயல் ரம்பிளையும் வின் பண்ணியிருந்தாரு. எஜ் நிறைய பேப்பர் ஷூஸ்ல மெயின் இவெண்ட் பண்ணி ஒரு மெயின் இவெண்டரா இருந்தாரு. குறிப்பா ரெஸ்லமேனியா 24 அண்டர்டேக்கருக்கும் எஜ்ஜுக்குமான ஒரு மேட்ச் நடக்கும். இதுல எஜ் அண்டர்டேக்கர் கூட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணி இருப்பாரு. எஜ் வந்து 2012 ஹால் ஆஃப் ஃபேம்ல இண்டக்ட் ஆனாரு. WWE தங்களோட ரெஸ்லரை அதிகமா கனம், அதாவது மரியாதை பண்ற ஒரு இடம் தான் ஹால் ஆஃப் ஃபேம். 2012 ஹால் ஆஃப் ஃபேம்ல எஜ் வந்துட்டு இண்டக்ட் ஆனாரு. எஜ்ஜோட ரியல் லைஃப் ஒய்ஃபான பெத் ஃபோனிங்ஸ் 2017 இண்டக்ட் ஆனாங்க. ஸோ WWE-ல இருக்கிறதுலயே ரியல் லைஃப் கப்புள்ஸ் யாரு இதுவரை ஹால் ஆஃப் ஃபேம்ல இண்டக்ட் ஆயிருக்காங்கன்னா அது இவங்க மட்டும்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. இதே மாதிரியான வீடியோஸை பாக்குறதுக்காக நம்ம WWE தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.